ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான கசாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா சிசு மெடிசன் இருக்குது, இது ரொம்ப ஹெல்த்தி. இதை நம்ம எல்லாருமே குடிக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா சிசு மெடிசனுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா துளசி தான். துளசி வந்து என் பால்கனிலேயே இருக்குது, ஸோ நான் பால்கனியில் தான் பொறிக்க போகிறேன். அப்படின்னா நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ துளசி பொறிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டப்பாவில் தண்ணி எடுத்திருக்கேன். எதுக்குன்னா துளசி வாஷ் பண்ணி தான் நம்ம கசாயத்தில் சேர்க்கணும். ஸோ டப்பாவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க துளசி பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டப்பா கீழே வச்சுட்டேன், அந்த துளசி பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் செடியில் நிறையா துளசி வந்து பூத்து முளைச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த செடி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இங்கே தான் பொறிப்பேன். கடைசியெலாம் அங்கே நீ கீழே முளைச்சிருக்கேன். தண்ணியில் போட்ட போகிறோம். கொஞ்சம் துளசி நிறையாவே பொடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் துளசியில் பொடிச்சிட்டேன், இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப வாஷ் பண்ண வேண்டாம், அப்போது அதில் இருக்க சத்தெல்லாமே போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோ வாஷ் பண்ணால் போதும். இது வந்து அடுப்பில் ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணியில் தான் நம்மளுக்கு கஷாயம் அளவு இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற துளசி இருக்குல்ல, இதை சேர்த்துடலாம். இதை வந்து நீங்கள் வடிக்க வேண்டாம் தண்ணியை, என் கையில் அடுக்கும்போது அந்த கையில் வந்து தண்ணி வடிச்சிட்டா போதும். ஓகே, நான் துளசி கொஞ்சம் துளசி நின்றுச்சு. நான் இன்னைக்கு வந்து துளசி வந்து நிறைய பொறிச்சிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கலாம். சேர்த்தியாச்சு. இப்போ வந்து குடமிளகு சேர்த்திக்கலாம். நாளைக்கு ரெண்டு பீஸ் குடமிளகு எடுத்திருக்கேன். உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு குடமிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வந்து இதை கொதிக்கட்டும். வந்து இது கொதிச்சிட்ருக்கு, இன்னும் ரெண்டே நிமிஷத்தில் இது கொதிச்சிரும். வந்து இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். வந்து இறக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டை எடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். நடுவில் வந்து நம்ம இந்த கஷாயத்தை வைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிக்கட்டலாம். ஆனால் கொஞ்சம் சுடும், அதனால் ஆர்த்தும். அது வரைக்கும் நம்ம லைட்டை ஊறி விடலாம், சீக்கிரம் ஆறிடும். இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம். ஆனால் வந்து நான் ஊதி பார்த்துட்டேன்,
ஆனா வந்து வந்து ஆறல அதனால வந்து அதனால அது அதனால வந்து நான் வடிகட்ட போறே இடிக்கிலே புடிச்சு எடுத்து வந்து இத ஒரு கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் कर्पूर वेली वच्चे கசப்பு இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆனா அந்த டேஸ்ட் மட்டும் தெரியல அவ்வளவுதான் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ரைட் சைடு ரெட் பெல் பட்டன் இருக்கத அழுத்திடுங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும் சோ ரைட் சைடு ரெட் பெல் பட்டன் இருக்கத அழுத்திடுங்க பை பை